டூ ராமாஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா, சிம்பிளான ஹெல்த்தியான டேஸ்டான ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம். இது வெண்டைக்காய் புளி குழம்பு, கீரை கூட்டு, தக்காளி ரசம், மோர். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். லாக்டவுன் பீரியட்ல ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு தான். சாப்பிட்டுக்கு ரைஸ் ஒரு வச்சுருக்கேன், அரைக்கட்டு அரைக்கீரியை பொடி பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு 1/4 கிலோ வெண்டைக்காயை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணிட்டேன். ரசத்துக்கு சீரக மிளகெல்லாம் இடித்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, கீரை கூட்டு தான் செய்ய போகிறேன். அதுக்கு பைத்தம்பருப்பு 100 கிராம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதில் 1 பீஸ் கட்டி பெருங்காயத்தை போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் 1-10 நிமிஷத்துக்கு. வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கும் ரசத்துக்கும் புளியை வந்து கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ரசம் தான் வைக்க போகிறேன். 1 ஸ்பூன் மைல் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு 1 ஸ்பூன் ஜீரகம், மிளகு, பூண்டு, கறி, காஞ்சி மிளகாய், பெருங்காய் தூள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஜீரக மிளகு இடித்து வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சம் தாளிச்சமில்ல நல்லா சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வேகமாக வதக்குங்க போகிறோம். இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியும், 1 மீடியம் சைஸ் தக்காளியும் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அதில் சேர்த்துவோம். கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இந்த மாதிரி வதக்கிறப்ப உங்களுக்கு அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். ரசம் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துருவோம். இப்போ வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சுக்கலாம். இதுக்கு 1 கடாயை வச்சுருக்கேன். இதில் 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இதோட சால்ட் உடம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வடிக்கட்டும். 1/5 கிராம் சாம்பார் வெங்காயம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இதில் 1 நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியும் தக்காளியும் கரெக்ட் பழுத்துக்கும் மஞ்சள் பொடி, இது குழம்புக்கு தேவையான பல்லுப்பு, குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு குழம்பு நல்லா பொடிச்சு வரட்டும். லஞ்சுக்கு ரைஸ் போயிட் ரைஸ் ரெடி ஆகிட்ருக்கு. கீரைக்கு கீரை கூட்டுக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீரை ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம், 1-5 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும். அப்போ தான் உங்களுக்கு அந்த க்ரீன் கலரு அப்படியே மெயின்டைன் ஆகும், உங்களுக்கு டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இந்த டைப்பில் வதக்கி வச்சுருக்கிறேன். வெண்டைக்காயை இதோட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு சீசன் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரணம்லாம் 1 லிட்டர் வச்சு க்ளோஸ் பண்ணி மீடியமான ஃபயரில் 1-10 நிமிஷம் குக் ஆகணும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க, குழம்பு நல்லா திக் ஆகிடுச்சு, காயும் குக் ஆயிருக்கு. இப்போ இந்த டைத்தில் 50 கிராம் துருவிய ஃப்ரெஷ் தேங்காய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மெயினான அரைச்சி சேர்த்துக்கலாம். அரைச்சி சேர்த்தா அது ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். இந்த மாதிரி திருவி சேர்க்குறப்போ இது ஒரு ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் நம்மளுடைய வெண்டைக்காய் புளிக்குழம்பு சேமியா ரெடி ஆகிடுச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா திக்காக வந்திருக்கு புளிக்குழம்பு. சேம டேஸ்ட்டாக இருக்கும். சுட சாதத்தில் கசஞ்சி சாப்பிட்றப்போ இப்படி ஒரு நச்சுன்னு ஒரு டேஸ்ட்டில் இருக்கும்.
அதுக்கப்புறம் புளி குழம்பு, கீரை கூட்டு, அப்புறம் ஒரு சாதம், குழம்பு, தக்காளி ரசம், மோரு, கேபேஜ் பொரியல், கீரை பொரியல், அரைக்கீரை பொரியல், ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் மெனு ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். தேடிக்கீரை காய்கறிலாம் எடுத்துக்கோங்க, ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.